ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஃப்ரீ ஃபயர் இந்தியா நவம்பர் 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் லாபி, நியூ லாபி இதான். ஃப்ரீ ஃபயர் இந்தியாவோட 10 பிக்கெஸ்ட் சேஞ்ச் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல் இன்ட் வர பாருங்கள். நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயரில் என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் நம்ம சேனலில் வீடியோ வந்துட்டே இருக்கும். மறக்காம நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். புதுசாக வர்றவங்க ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. கர்ணகரை நவம்பர் 1ல போய பசை பார்த்தீங்கன்னா செம சூப்பராக கொடுத்துருக்கான். பண்டலு, எமோட்டு எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஒரு சூப்பரான போய பசை நம்ம பார்க்கலாம். நவம்பரோட ஃபர்ஸ்ட் போய பாஸோட 10th லெவலுக்கு ஒரு சின்ன கண்ணில் ஒரு கர்ச்சிப் மாதிரி ஒன்று வந்திருக்கு. 20th லெவலில் ஒரு அவதார் பேனர் கொடுத்துருக்கான். ஒரு ஸ்கேப் போர்டு 50th லெவலு. ஃபைனலாக நம்மளுக்கு இந்த ஒரு 80th லெவல் வந்துன்னா ஒரு கிரானைட் கிடைக்குது. 10th லெவலில் அக்கா பண்டல், அக்கா பண்டலோட பிளாக் ரெட் ரெண்டே கலர் தான் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 30th லெவலில் ஒரே ஒரு லூட் பாக்ஸ் பார்க்குற சிம்பிளாக கொடுத்துருக்கான். ஒரே ஒரு மினி ட்ரக் ஸ்கின், அது நல்லாயிருக்கு. அடுத்ததாக ஒரு தரமானது ஒன்று வந்துருக்கு, அதாவது பண்டல். நம்மளுக்கு 50th லெவலில் பண்டல் நல்லாயிருக்கு, குறைய சொல்ல முடியாது. அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிடலாமா, கஸ்டமைஸ் பண்ணுறது மாதிரி வேறு லெவலில் சூப்பராக இருக்குது, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கன் ஸ்கின், M14 ஒரு ஸ்கின் வந்திருக்கு. அந்த ஸ்கின் நார்மலாக இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு பேட் ஸ்கின், அதுக்கப்புறம் பேக் பேக், ஒரு தேட் லெவல் பேக் பேக் பயங்கரமாக இருக்குது. ஃபைனலாக டான்ஸ் எமௌண்ட்டு 150th லெவலில். எமௌண்ட்டும் நல்லா இருக்குப்பா, குறை சொல்ல முடியல. எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஒரு நவம்பர் போய பஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா, லாஸ்ட்டு நம்மளுக்கு 150th லெவலில் பெட்டோட அந்த ஒரு சூப்பரான ஒரு லுக்கோட ஒரு எமௌண்ட்டு, அது நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி பண்டல், ஒரு 4 பண்டல் நம்மளுக்கு வந்திருக்கு, நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கிடலாம். கலர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட்டு பிளாக் ரெண்டு கலரும், அதுக்கப்புறம் லைட் ப்ளூ கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்பவுமே நம்ம சொல்லுவோம்ல, லைட்டு ப்ளூ அந்த ரெண்டு கலர் கலந்த மாதிரி அது கொடுத்துருக்காங்க, அது நல்லா இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு பிளாக் பண்டல், ஒரு 4-5 பண்டல் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிடலாம். கர்ணகர் நவம்பர் மாதத்தில் இந்த மாதிரி ஒரு அப்டேட் நம்ம எதிர்பார்த்துருக்கோம். செம சூப்பராக கொடுத்துருக்காங்களா, போய பாஸே நல்லா இருக்குது. இல்லை இந்த ரன்னிங் அதோட எஃபெக்ட் எல்லாமே பயங்கரமாக இருக்குது, எதுவுமே குறை சொல்ல முடியாது. பயங்கரம் வேற லெவல் அழுது. கர்ணகரன் அடுத்த ஒரு பெரிய அப்டேட்டே டாப் கிரிமினல் தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம டாப் கிரிமினல் நியூ பண்டல் அதோட அப்டேட்டே வந்திருக்கு. தீபாவளியிலிருந்து நம்மளுக்கு வரப்போகுது, அதோட ஃபுல் கஸ்டமே அப்டேட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. என்ன அப்படிங்கிறத நம்ம அப்படியே ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு நியூ டாப் கிரிமினல் பண்டல் கொடுத்துருக்கான். அது பக்கத்திலே ஒரு பேக் பேக் மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம டாப் கிரிமினல் பண்டலை பார்க்கலாம். பண்டல் தலைமை இப்படி இருக்கான் பாருங்கள், பார்க்குறக்கு பயங்கரமாக இருக்கான். அதோட லுக்கை பாருங்கள், ஏதோ கோஸ்ட் கிரிமினல் அந்த பண்டல் மாதிரி கொடுத்துருக்கான். கோஸ்ட் லுக் கொடுத்துருக்கான், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அந்த கோஸ்ட் லுக் இருக்குது, அதை பார்த்தாலே வித்தியாசமாக இருக்குப்பா. என்னதான் ஒரு கோஸ்ட் பண்டல் மாதிரி, கோஸ்ட் டாப் கிரிமினல் பண்டல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து இதோட எஃபெக்ட் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கோஸ்ட் டைப்பில் தான் கொடுத்துருக்கான். அதனால் இது கொஞ்சம் நல்லா இருக்குது, எதுவுமே குறை சொல்ல முடியாது. பார்க்குறதுக்கு நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்கான். டாப் கிரிமினல் பண்டலோட அடுத்த நியூ பண்டல் பிளாக், பிளாக் கலரில் ஒன்று வருது. பிளாக் கலரில் ஒரு டாப் கிரிமினல் பண்டல் வருது அப்படின்னா அது வந்து எந்தளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லுக்கு, அது போக அதோட மாஸ்க்கு, அதோட ஸ்கார்ப்பு பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்குது. பாட்டம் ஷர்ட்லாம் பிளாக்கு, லைட் ஒயிட்டு, ஒயிட் கலர் வந்து லைட்டாக கொடுத்துருக்கான். அதனால் நல்லா இருக்குது, பண்டலும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, குறை சொல்ல முடியாதுப்பா. நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு பேக் பேக்கு, நம்ம வந்து அந்த டாப் கிரிமினலோட கோஸ்ட் அதோட ஒரு பேக் பேக் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் சம்பவம் தரமாக இருக்குது. அதாவது நம்மளுக்கு இந்த கோஸ்ட் பேக் பேக் இருக்கா, அதே மாதிரி ஒரு லூட் பாக்ஸு. அடுத்த ஒரு பெரிய அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா பண்டல். நம்ம வந்து டாப் கிரிமினல் பண்டல் பார்த்தோம்ல, ஒன்று கோஸ்ட் பண்டல், ஒன்று வந்து பிளாக் பண்டலு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு குளோவல். குளோவல் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குப்பா. கர்ணகரன் இந்த குளோவல் வந்து வித்தியாசமாக கொடுத்துருக்கான். ஏன்னா இதுவரை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் போட்ட ஒரு குளோவல் பார்த்துருக்க முடியாது. நம்ம அந்த டாப் கிரிமினல் நியூ பண்டலோட ஃபேஸ் அதில் போட்டிருக்கு. ரெண்டு கையிலையும் கன்னோட இருக்கிற மாதிரி நல்லா இருக்குல்ல. இந்த நியூ குளோவல் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தாலும் ஆனால் நல்லா இருக்கு. அடுத்த ஒரு ஃபைனல் டச்சே எமௌண்ட்டு தான். எமௌண்ட்டு தான் நம்ம வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்போம். அந்த எமௌண்ட்டை இது பாருங்கள், ஒரு கொடையை கையில் தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு எமௌண்ட். இந்த எமௌண்ட்டை பார்க்கும்போது எப்படி இருக்குது, வித்தியாசமாக இருக்குல்ல. அந்த எமௌண்ட்டு தான் இது. இந்த எமௌண்ட்டை பார்க்கும்போது கையில் கொடையை அப்படி தூக்கி அப்படி ஜம்ப் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. எமௌண்ட்டும் நல்லா இருக்குப்பா, வர மாதிரி எல்லாமே நல்லா இருக்குது, குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தரமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சம்பவமே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல, நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட் வந்தாலே தீபாவளின்னு அப்படி வந்தாலே தீபாவளியோட எக்ஸ்சேஞ்ச் ரிவார்டுன்னு கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இந்த டாப் கிரிமினல் பண்டல் அப்படின்னு வந்தாலே அந்த டாப் கிரிமினல் பண்டலோட வவுச்சரு, நம்மளுக்கு வவுச்சர் வந்திருக்கு, கன் ஸ்கின் வந்திருக்கு, கர்ணகரன் ஷார்ட் கன்னுக்குன்னு ஒரு ஸ்கின்னு. இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, லைட் ப்ளூ கலரில், டார்க் ப்ளூ கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் மூணு கலர்லேயும் கலந்த மாதிரி.
அந்த ஒரு கன்ஸ்க்கு சூப்பராக கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் என்ன அதோட ஸ்கார்ப்பு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்கேட் போர்டு, ஒரு பைக் ஸ்கின், இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா இருக்குது, அதான் உண்மை. அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த ரெட்டு வவுச்சர், வவுச்சர்னால் நம்ம டாப் கிரிமினலோட ஃபேஸ் போட்டு ஒரு வவுச்சர் கொடுத்துருக்கான் ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி. இது எல்லாமே பயங்கரமாக இருக்குது மக்களே, செம சூப்பராக இருக்குது. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு தரமான அப்டேட் தான், அதாவது நம்மளுக்கு வரப்போகிற நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தான் இதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே கொண்டு வராங்க கருணாகரனுங்க. செம அப்டேட் நம்மளுக்கு வரப்போகுது. கருணாகரன் ஃப்ரீ ஃபயர் இந்தியா அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தலை தோனி தான் இருக்காரு. தலை தோனியை விட அடுத்த ஒரு செலப்ரேஷன் என்ன தெரியுமா, நம்ம ஃப்ரீ ஃபயருக்குன்னு நிறைய பேருக்கு ஃப்ரீ டைம் கொடுக்கறது தான். அதுதான் நம்ம வின்சோகல் ஆப்பில் அவர் கொடுக்குறாரு. இந்த ஆப்போட லிங்க் நான் கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. தலை சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு கேம் விளாடுற மாதிரி இருக்கும். ஆமாம், உண்மையில் ஒரு கேம் விளாடுங்க. இதில் வந்து லூடோ, ஃபுட்பால், எந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ணாலும் சரி. இப்போ நான் ஒரு கேம் ப்ளே பண்ணுறேன், இந்த கேம் ப்ளே பண்ணி முடிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் 60 செகண்ட் தான், அதுக்குள்ளே நீங்கள் ப்ளே பண்ணி முடிச்சுக்கிடலாம். ஒரே ஒரு கேம் விளாண்டா போதும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ரீயாக கூகுள் ரீடிங் கூட எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மினிட்ஸ் ப்ளே பண்ணி நீங்கள் இது எல்லாத்தையும் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதனால் நீங்கள் ஃப்ரீயாக உடனே இந்த மாதிரி டைமண்டு, கூகுள் ரீடிங் கூட 10 ரூபா 29 ரூபா ஏர்டிராப்லாம் எடுக்கிறதுக்கு இந்த ஃப்ரீயாக கூகுள் ரீடிங் கூட எடுக்கலாம். ஆப்போட லிங்க் கமெண்டில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஒரு புது நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆப்லேருந்து டைமண்ட் கிடைக்குது. கர்ணக்காரங்க ஒரு தரமான சம்பவம் பண்ணுறாங்க. ஃப்ரீ ஃபயர் இந்தியா ஒரு சைடு லான்ச் பண்ணுறாங்க. தலை தோனியோட மியூசிக் வீடியோ இதெல்லாம் நம்மளுக்கு வருது. இந்த மியூசிக் வீடியோ அப்படின்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல, நம்ம வந்து ஒரு மியூசிக் வீடியோ வந்துச்சுனாவே நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு இந்தியாவுக்கு கண்டிப்பாக ஒரு ரீடிங் கோடு கொடுப்பாங்க. அந்த ரீடிங் கோடும் நம்மளுக்கு வரப்போகுது. இந்த கில்டு வார் சீசன் 2 ரவுண்ட் 1 இந்த மாதிரிலாம் ஒரு மேட்ரு நம்மளுக்கு வரப்போகுது. எல்லாத்துக்குமே தெரியும் கில்டு வார் டோர்னமெண்ட் அப்படின்னு ஒரு சின்ன டோர்னமெண்ட் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. இதில் ஃப்ரீயாக இந்த ஃப்ளாக் எமௌண்ட்டு, புதுசாக நம்மளுக்கு இந்த ஃப்ளாக் எமௌண்ட் வரப்போகுது, கில்டு ஃப்ளாக் எமௌண்ட்டு. இதை நம்மளுக்கு ஃப்ரீயாக கிளைம் பண்ணுற மாதிரி தான் வரப்போகுது. அது கூட ஒரு பேக் பேக்கு, ஒரே ஒரு நியூ ஸ்கின் பைக் ஸ்கின் புதுசாக நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது போக ஜீப் ஸ்கின் ஒன்று கிடைக்குது. கர்ணக்காரன் இதை வந்து பெரிய அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எப்படி திரும்ப இருக்குது, நீங்கள் வந்து நார்மலாக பிஆர் மோடில் ப்ளே பண்ணுறீங்களே, ஃபஸ்ட்டு வந்து கோல்டுலேருந்து அப்படியே பிளாட்டினம், அதுக்கப்புறம் டைமண்டு, அதுக்கப்புறம் ஹீரோனிக், அதுக்கப்புறம் மாஸ்டர், கிராண்ட் மாஸ்டர், அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இது புதுசாக வந்திருக்கு. இது என்ன சம்பவம் அப்படிங்கிறத நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து த கில்டு வார் அப்படிங்கிற டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அதில் அவதர் பேனர் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கேற்ற மாதிரி ரேங்க் சீசன் இதில் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அப்டேட்டு. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் கருணாகரன் அடுத்த அப்டேட்டுக்கு வேறு லெவல் கொண்டு வந்திருக்கானுங்க. நம்ம சிஎஸ் எப்படி ப்ளே பண்ணுறோமோ, பிஆர் எப்படி ப்ளே பண்ணுறோமோ, அதே மாதிரி கில்டு வார் அப்படின்னு நல்ல சிறப்பான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்கான் கருணாகரன். இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்ம வந்து பெருசாக எதிர்பார்த்தோம். நான் வந்து அதை விட பெருசாக பண்ணியிருக்கான். எதிர்பார்க்காத ஒரு சில சம்பவம்லாம் நடக்கும்ல, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ரேங்க் சீசன் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு சில சம்பவங்களை இனிமேல் நடக்க போகுது. சரி, நம்ம கருணாகரன் அடுத்த ஸ்டெப்பு என்ன, நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் இந்தியா அதாவது நம்ம தலை தோனி வந்திருக்காருல, ப்ளே ஸ்டோரில் டவுன்லோடும் அதிகமாகிருச்சு. எல்லாமே டவுன்லோட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட ப்ரீ ரிஜிஸ்டர் மட்டுமே, ஃப்ரீ ஃபயர் இந்தியாவோட ப்ரீ ரிஜிஸ்டர் மட்டுமே 7 கோடிக்கு மேலே போயிருக்கு. இப்போ வர கரெக்டாக இந்த லைவ் நடக்கிற இப்போ இந்த வீடியோ வர 7 கோடி பேர் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு சம்பவம்லாம் நடக்கும்போது பார்த்தாலே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு. ஏன்னா ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் 10 கோடி பேரும் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஒரே இந்திய சர்வர் மட்டும்தான், அதில் வந்து எவ்வளோ பேர் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஆனால் வந்து இதெல்லாம் வேறு லெவலில் சம்பவம் நடக்க தான் போகுது. பெருசாக நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை வேறு லெவலில் ஒரு பெரிய ஒரு கிராண்டாக நம்ம கொண்டாட போகிறோம். சரி, இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீயாக டைமண்ட் எடுக்கிறதுக்கு வின்சோகோல்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.